அதாவது இப்பவே உன்னாட்ட ஆதரக்கே வைப்பாங்களா அப்படி இல்ல தேர்தலுக்கு இன்னும் 3 4 மாசம் இருக்கு அந்த காரணத்துல அப்பதான் அந்த தேர்தலுடைய வியூகம் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனா புரட்சி நம்ம கலைஞர் ரஜினி அவர்களை பொறுத்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரை பொறுத்த அளவுக்கு அவருக்கு நல்லதுக்கு எது நண்பதை தெரிந்து சொல்லுவார்னு நினைக்கிறோம் நாங்க இன்னைக்கு மக்களுக்கான திட்டங்களை எங்க முதலமைச்சர் மக்களோடு மக்களாக இருந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எனவே நாம இப்ப நேரத்துல அதெல்லாம் அவர் சொல்வாரு இவர் சொல்வாருன்னு எதிர்பார்க்கலாம் மனு எதிர்கட்சி தலைவர் எதுல தான் ஊழல் நின்றாரு பார்ப்பவர் கண் நோக்கம் தான் தான் திருடி பிரடை நம்பாதன்னு சொல்ல போல இவங்க காலத்துல செஞ்ச ஊழலை போல பூஜை அலைக்கற்ற ஊழல் பல்வேறு ஊழல்கள் பஞ்சபூதங்களை ஊழல் பண்ண திராவிட முன்னேற்ற ஆட்சி இன்னைக்கு அதே மாதிரி நினைச்சிட்டு சொல்றாங்க வேற ஒண்ணும் பொதுவாகவே உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்கிற தாய தந்தை வழியில் இன்னைக்கு அவர் தந்தை வழி அவையோ அவ்வழியே மகன் செய்கிறார் அவர் எல்லாத்தையும் முதலமைச்சர்லேருந்து எல்லா பெண்களையும் இன்னைக்கு தரக்குறைவாக பேசுகிறார் அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வன்மையாக கண்டிக்கிறது பல்வேறு வகையில் இன்னைக்கு அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய விமர்சனங்கள் பரப்புரைகள் வந்து மக்களை பாதிக்கிறது என்பது எனக்கு நேரடியாக பார்க்கிறது இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை முதலமைச்சர் இழிவாக பேசியதுக்கு அதே மாதிரி மகளிர்களை கேவலமாக பேசுவது என்பது ஸ்டாலினை வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு உடைய தம்பே அதுங்க யாருடைய கோட்டையும் யாரும் உடைக்க முடியாது பொதுவாக நடிகர்களை பொறுத்த அளவுக்கு நடிகர்களை பார்ப்பதற்கு கூட்டம் கூடும் மாற்று கருத்து எதுவும் இல்லை 2011 குஷ்புக்கு சேராத கூட்டமாக நடிகர் நம்ம வைகை புயல் நடிகர் வடிவேலுக்கு சேராத கூட்டமாக எங்கு பார்த்தாலும் கூட்டம் அவங்க திமுகவாக பிரச்சாரம் பண்ணாங்க என்ன ஓட்டு விழுந்துச்சு யார் ஜெயிச்சா எதிர்கட்சியாக கூட திமுக வர முடியல அந்த நிலை தான் இருந்துச்சு திமுக ஒரு பலமான ஒரு அடித்தளம் கொண்ட கட்சி அதுக்கே அந்த ஏன்னா கமலஹாசனை ஏமாத்துறோம் கமலஹாசனை பொறுத்த கமலஹாசனை பார்க்கும்போது கூட்டம் கூடும் அதெல்லாம் ஓட்டுன்னு நினைக்கிறாங்க அம்மார்களை ஏமாந்து கொள்வார்கள் அவருடைய பொறுத்தளவுக்கு நேரடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னை பற்றி எதுவும் சொல்லலை நான் அவர் தொகுதியில் போட்டிட்டு கூட்டத்தில் அவரை பற்றி தரக்குறைவாக பேசினதுனால அவர் சொல்லியிருக்கிறாரு அவருடைய ஸ்டாலின் அவர்கள் என்ன அவர் நிலைப்பாடு பொறுத்தளவுக்கு ஆளுங்கட்சியை தவறாக பேசுவது விமர்சனம் பண்ணுவது மக்கள் மத்தியில் கொண்டு போவது இந்த பணியை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இது மக்களுக்கே தெரியும் அவர் எப்போவுமே ஒரு ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா அது எப்போ குற்றம் சொன்னாலும் சரி மக்கள் என்ன நினைப்பார்கள் இவருக்கு இதே வாடிக்கையாக போச்சுப்பா அப்படின்னு நிலை வந்துருச்சு எங்களை பொறுத்தளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் எந்த கட்சியெல்லாம் கூட்டணி சேர்றாங்களோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உழைப்போம் எனவே எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரும் நான் எடப்பாடியார் ஏற்றுக்கொண்டு எந்த கட்சி வருகிறதோ அவர்களை தலைமையில் நாங்கள் அவர்களெல்லாம் கூட்டணியாக அமைத்து தேர்தலை சந்திப்போம் மக்களை சந்திப்போம்